கோவையில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். இந்த காட்சிகளை பார்ப்போம். அப்படி ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடிய புரைத்துறை எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு ஸ்பெக்ட்ரம் புகழ், இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கு அண்ணன் சொன்னது போல மாவட்ட சார் பேசும்போது சொன்னாங்க, இதே நம்முடைய பொதுச்சார் எடப்பாடியாருடைய தாயார், நமக்கு எல்லா தாயார் அந்த அவங்களையும் விமர்சித்தார். அதே போல் இன்றைக்கு தெய்வமாக அனைவரும் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய புரைத்துறை எம்ஜிஆர் அவர்களை ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி இன்றைக்கு விமர்சித்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எதிர்ப்பு கடுமையாக கிளம்பியிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் திமுக தலைவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரும் தலைவர் சொல்லித்தான் அரசியல் நடத்துகிறார். எம்ஜிஆர் அவர்களை பெரியப்பான்னு சொல்கிறாரு, இதெல்லாம் பேசுகிறாரு தேர்தல் நேரத்தில். ஆனால் இதுவரை ராஜாவை கண்டிக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் கடன் இருக்கும் பொழுது எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் புரைத்துறை அம்மா அவர்களும் பணமே வாங்காமல் அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு அவர் நடித்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து படுத்து இந்த படம் பார்ப்பாங்க, டிக்கெட் வாங்கறதுக்கு அந்த மாதிரி அவர் ஒரு வீதியில் வந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர் சாப்பாடுன்னு படுத்துக்குவாங்க எப்போ வரான்னு சொல்லி போட்டு. அப்பேற்பட்ட தலைவர் புரட்சி நடிகர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அப்பொழுது திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர். 67 திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்ம தலைவர் தான் காரணம். இன்றைக்கு சுடப்பட்ட தலைவருடைய பணத்தை போட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக வளர்த்தவர் பொருளாளராக திமுக கட்சியிலே பொருளாளராக இருந்தார், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். திமுகவை வளர்த்த பெருமை எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கார். நம்முடைய தலைவரை இவனுடைய முகத்தை காமித்தால் போது 30 லட்சம் வாக்குகள் விழுகும் என்று அறிஞர் அண்ணா அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சொன்னவர். ஒப்பற்ற தலைவராக இருந்த உட்காரவைங்க, அவரு விவசாய கட்சி தலைவர் உட்காரவைங்க, அவருக்கு மேடையில் உட்காரவைங்க, அவர் மட்டும் நீங்க மேல. அப்படி ஒப்பற்ற தலைவராக இந்த அவரை பத்தி இப்படி ஒரு மோசமான வார்த்தை, அதே திமுக கடுமையாக கண்டிச்சுக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதுக்கு முடிவு சொல்லுவார்கள். நீலகிரி மாவட்ட மக்கள், நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மக்கள் கண்டிப்பாக அந்த பாடத்தை புகட்டுவார்கள். எந்த மாற்றுக்கு வந்து கிடையாது. இன்னைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய நிர்வாகி எல்லாம் சேர்ந்து பேசும்பொழுது சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வைக்கலாம் என்று அவர் தான் சொன்னார், இல்லை இல்லை நானே நேராக வர்றேன், நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள தான் அந்த ஆர்ப்பாட்டம், அது என்னுடைய தலைமையில் தான் ஆர்ப்பாட்டம் என்று அவரே முடிவெடுத்து இன்றைக்கு அறிவித்தார். அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட 4 வருடம் 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திட்டங்கள், அம்மா தந்த திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து சிறப்பான ஆட்சி தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த நம்முடைய எடப்பாடி அவர்கள் நேரடியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார். ஆகவே நம்ம இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் 3 மாவட்டங்கள் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளைக்கலை செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். 11 தொகுதிக்கு உட்பட்ட 3 மாவட்டத்துக்கு எல்லா நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் இங்கே இருக்கீங்க. அதிகமான கூட்டம், கிட்டத்தட்ட 100,000 மேலும் கூட்டம் வர வேண்டும். ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் அதிகமான நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு கிளைன்னு எடுத்துட்டால், ஒரு ஊராட்சி கிளையில் எடுத்துட்டாலே 9 பொறுப்பாளர் மட்டும் 9 பேர் இருப்பாங்க. அதுபோக மற்ற நிர்வாகிகள் இருப்பாங்க, உறுப்பினர். ஆகவே
எல்லா பொறுப்பாளர்கள், பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும், எல்லா பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், எல்லா அத்தனை பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என்று அனைவருக்கும் முதல் தகவல் கொடுக்க வேண்டும். இங்கே பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தகவல் கொடுத்தாலே போதும், மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு விங்கிலையும் எடுத்துங்க, பாசறையை எடுத்துங்க, ஐடி விங்கி எடுத்துங்க, மகளிர், அதே போல் அம்மா பேரவை, இளைஞர் அணி, நீங்கள் ஒவ்வொரு மாணவர் அணி, நிறைய விங்கி இருக்குது, கிட்டத்தட்ட 14 விங்கி இருக்கு. எல்லாருமே எங்களுக்கு தகவல் கொடுங்க, நம்முடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாமே கொடுத்து அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி நம்மளால் இத்தனை பேர் இந்த பதவியில் இருக்குன்னா அது முறைத்துறை எம்ஜிஆர் தான் காரணம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட தமிழக வரலாற்றில் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து அதிமுக அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்கள், இயக்கத்தை வளர்த்தவர் பொறுத்தவரை அம்மா அவர்கள். ஆகவே நம்முடைய தலைவருக்கு பற்றிய பேசும் பொழுது நம்முடைய அத்தனை பேரும் வெகுண்டு எழுக வேண்டும். எல்லாரும் கடு கோபத்தில் இருக்கீங்க, அதை காமிக்க வேண்டிய இடம் அவனாசி. அவனாசியிலே நம்முடைய தலைவர் வரும்பொழுது, பொதுச்செயலாளர் வரும்பொழுது எங்கள் அத்தனை பேர் வரணும். இது எல்லாத்துக்குமே பொறுப்புகள் இருக்கிறது. இப்படி மாவட்டத்தையாருக்கு மட்டுமல்ல, ஒன்றிய செயலாருக்கு மட்டுமல்ல, நகரச்சியாருக்கு மட்டுமல்ல, கிளர்ச்சியாருக்கு மட்டும், டிவிஷன் செயலருக்கு, எல்லா அத்தனை பேருக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு. பிரச்சனை எம்ஜிஆர் அவர்களை ஒருவர் பேசினால் அதுக்கு பதிலடி நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் பொறுப்பாளர் எப்படி கொடுப்பாங்க என்று அங்கே காமிக்கும். இவர் திரண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, ஒரு நியாயம் இல்லாமல், ஒரு மோசமான வார்த்தையில், ஒரு நல்லவர்கள் யாரும் பேச மாட்டார்கள். திமுக நல்லவர்களே கிடையாது. இது மட்டுமல்ல, கருணாநிதி குடும்பத்தையே வாழ வைத்த, கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிய நம்முடைய தலைவர், கருணாநிதி முதலமைச்சர் தலைவராக ஆகினார். அவர் உப்பற்ற தலைவர், அவரை பற்றி பேசியிருக்காங்க. அவர் திரண்டு வர வேண்டும் என்று கேட்டு, அதே போல் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள், புனித பிறந்தநாள் உங்களுக்கு தெரியும். அந்த பிறந்தநாளில் எப்பவுமே சிறப்பாக நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் அதிகமாக நலத்திட்டங்கள் கொடுப்போம். 24 வருது, 76 பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் நீங்கள் எல்லாம் என்ன முடியுமோ, சக்திக்கு உட்பட்டு ஒரு அன்னதானம், ஒரு நலத்திட்டங்கள், ரத்ததான முகாம் என்று நான் ஒவ்வொரு பிறந்தநாளில், அம்மாவுடைய பிறந்தநாளில் நானே ரத்த தானம் கொடுப்பேன். இதுவரை கொடுத்துட்ருக்குறோம், இந்த வருடம் கொடுக்க போகிறேன். ஆகவே கண்டிப்பாக நம்ம எல்லாம் உருவாக்கி, நம்மளாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம்னா பிரதமர் அம்மாக்கார், கட்சி உருவாக்கி பிரதமர் எம்ஜிஆர் காரணன்னா, அதுக்கு பின்னால் நம்ம எல்லாம் சாதாரண, நமக்கு எல்லாம் இத்தனை வாய்ப்புகள், கட்சியில் வாய்ப்பு, அரசாங்கத்தில் வாய்ப்பு, இப்படி நிறைய பேருக்கு உள்ளாட்சி பணிகள், ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏ, சேர்மன், ஒரு தலைவர் என்று, நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சாதாரண வரக்கூடிய எல்லாத்துக்கும் வாய்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய யுஆர் கிருஷ்ணன் தலைவர் கொடுத்தார், நம்முடைய தியாகராஜனுக்கு நம்முடைய அம்மா தான் வாய்ப்பு கொடுத்தார், வந்திருக்கார்ல எம்பி வாய்ப்பு கொடுத்தார், இப்படி நிறைய பேர் இப்படி எல்லாம் இத்தனை பதவிகள் கொடுத்தது அம்மாவார். ஆகவே அம்மாவுடைய பிறந்தநாளில் சிறப்பாக இருக்கணும். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வரும், நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. ஆகவே ஒவ்வொரு கிளையிலும் கண்டிப்பாக, அதே போல் ஒவ்வொரு கொடி கம்பத்துக்கும் கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சிருக்கணும், கொடியாற்றணும், கலா கொடியாற்றணும் கண்டிப்பாக. அது பிறந்தே ஆரம்பிங்க, என்ன முடியுதோ அந்த கிளையில் கொண்டாடணும். நம்முடைய அருண்குமாரன் சிறப்பாக சொன்னார், என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே நிறைய வேலைகள் இருக்கிறது, பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச்சியார் நிறைய வேலை கொடுக்குறாரு, சட்டமன்றம் நடக்குது, சில கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச வேண்டியது, இப்படி பல வேலைகள் இருக்குது. இப்போ மாவட்டத்தில் பல வேலைகள் எல்லாருமே, அதுவே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தலைவர்கள் தான் நம்ம கட்சியில், அங்கே இருக்கக்கூடிய சார்பணி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், எல்லாருமே நகரச்செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர் எல்லாருமே அவங்கவுங்க எல்லா பக்கம் நிகழ்ச்சி நடப்பது தான் முக்கியம். இன்றைக்கி வந்து மாவட்ட செயலாளர் வரல, எம்எல்ஏ வரல, அதனால் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தள்ளி வைக்கிறோம், தேதி கேட்கறது நிறுத்த வேண்டும், முடிஞ்சளவுக்கு அவங்க வந்து கலந்துக்குவாங்க. மீது எல்லாம் நீங்கள் அந்தந்த கிளையில், அந்தந்த பகுதியில் உடனடியாக கண்டிப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். அதே போல் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும், அம்மா பிறந்த நாளுக்கு சுவர் விளம்பரம் உடனடியாக எழுதணும். சுவர் விளம்பரம் எல்லா பக்கம் எழுதுங்க, மெயின் ரோடு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி நான் வருவார், நாங்கள் வருவோம், நான் வரும்போது பார்ப்பேன், இல்லை மாவட்ட சார் பார்ப்பாங்க, எம்எல்ஏ பார்க்கும்போது எழுதிட்டா போதுன்னு நினைக்காம மெயின் ரோடு எழுதுங்க. உள்ளுக்கு ஒரு கற்றோடு எழுதி நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம், இரட்டலை சின்னத்தை போடுங்க. தேர்தலில் அறிவித்தா உங்களுக்கு பேர் எல்லாமே இங்கே நம்முடைய மாநகராட்சியில், பேரூராட்சி, நகராட்சி அழைப்பாங்க,
கிராமங்கள் அப்படியே இருக்கும். ஆகவே நீங்கள் வந்து சின்னத்தோடு எழுத வேண்டும். அம்மாவுடைய பேரை, அம்மா தன் திட்டங்களை, திமுக அரசு அம்மா தன் திட்டங்கள் எல்லாம், தாலிக்கு தங்கம் போன்ற அம்மா பரிசு பெட்டகம், மடிக்கணி என்ற பல்வேறு திட்டங்கள்லாம் நிறுத்திவிட்டார். அதையெல்லாம் எழுதி இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டமும் தராத ஒரு ஆட்சி இன்றைக்கு திமுக ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ற அதையும் நீங்கள் வந்து குறிப்பிட்டு எழுத வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு நம்முடைய பொது செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது, கடுமையான சோதனை வந்தது. இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருந்தவங்கள துரோகம் பண்ணிட்டு இந்த கட்சி முடக்க பார்த்தாங்க, சின்னத்தை முடக்க பார்த்தாங்க. இன்றைக்கி அது எல்லாம் இன்றைக்கி வெற்றி பெற்று இந்த கட்சி அண்ணா திமுகவை இன்றைக்கி சிறப்பான முறையில் கொண்டு நிறுத்தியிருக்காரு நம்முடைய பொது எடப்பாடி அவர்கள். இது மட்டுமில்லை, நம்ம கட்சி ஆரம்பித்த தலைவர் பொறுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சியை. அதே போல் வளர்த்த தலைவர் பொறுத்தொழி அம்மா அவர்கள், 17 லட்சம் உறுப்பினராக இருந்தது 1.5 கோடி உறுப்பினராக அம்மா உருவாக்கினாங்க, வளர்த்தார்கள். எடப்பாடி அவர்கள் 2 கோடி தொண்டர்களாக இந்த கட்சியை உருவாக்கியுள்ளார், வளர்த்துள்ளார். ஆகவே பார்வைக்கு தெரியும், நிறைய ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், திமுகவால் உருவாக்கப்பட்ட சில ஊடகங்கள், சில அந்த ஐடிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா கொடுத்து, இவங்களோட கூட்டணி யார் வரல, இவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கிளப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்தியாவிலே பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி நம்ம அதிமுக, அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு மக்கள் வந்து யார் இன்னைக்கு திமுக ஓட்டு போட தயாராக இருக்காங்க சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் கீழே வந்து பழகிருங்க. திமுகவுக்கு இன்னைக்கு ஓட்டு போடக்கு யார் தயாராக இருக்காங்க? தொழிலாளர்களோ, தொழில் முதலீட்டாளர்களோ, ஏழைகளோ, நடுத்தர வர்க்கமோ, அரசு ஊழியர்களை யார் இன்னைக்கு தயாரா திமுகக்கு சந்தோஷமா ஓட்டு போடலாம் அப்படின்னு திமுக காரணம் இன்னைக்கு இல்லை. திமுக காரணம் இன்னைக்கு இந்த கட்சி, இந்த ஆட்சி போட்டியா அண்ணா திமுக ஆட்சியில் உருப்படியாக தொழில் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்கு இந்த ஆட்சி வந்து திமுக காரணம் நினைக்கிறான். இன்னைக்கு அதுதான் நிலைமை. இன்னைக்கு அரசு ஊழியர் எப்பவுமே போட்டாங்க, சிறுபான்மையர் எப்பவுமே திமுக ஓட்டு போட்டு இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு திமுக எது செய்யலை, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டாங்க. ஆக தெளிவாக ஆனாலும் இதுக்காகத்தான் அவங்க வச்சு மீடியாலாம் வச்சு கிளப்புறாங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த கூட்டணும், அப்படி இல்லை. எடப்பாடியின் எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவாக இருக்கும். ஆகவே யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இன்றைக்கு தெளிவாக இருக்கும். எடப்பாடி தலைமையில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர் வேல்வோ மாட்டுக்கிறதுல நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ இங்கே இருந்து பேசுகிறோம், இந்த இதயதேவி மாளிகையில் இந்த இதில் வந்து நாங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருக்கிறோம். முன்னாள் மாவட்டம் சேர்ந்த அண்ணெல்லாம் இருக்காங்க, இப்போ நாங்கள் மாவட்டம் இருக்கோம். இங்கேருந்து எத்தனை பேர் எம்பியா இருக்கு, எத்தனை பேர் எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் ஆயிருக்கும் இந்த இடத்துலேருந்து பேசுகிறோம். இது அற்புதமான ஒரு கடவுள் போன்ற நம்முடைய பொறுத்தவரை எம்ஜிஆர் கொடுத்துட்டு போன ஒரு கோயில் போன்றது. இங்கிருந்து பேசுகிறோம், நிச்சயமாக அதிகமான எம்பி நம்ம ஜெயிப்ப, கவலைப்படாதீங்க. எடப்பாடி தலைமையில் நம்முடைய பணிகளை செய்யுங்க, அவ்வளோதான், அவனு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நம்மளை யாரை வேட்பாளராக எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கிறார்களோ நம்முடைய பணிகளை செய்யுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீ எந்த கட்சியிலையும் இன்னைக்கு பொதுச்சியாரம் எடப்பாடி வந்து எந்த கட்சியிலும் போகிறதில்ல. நீ திமுக யாராவது புதுசாக போய் கட்சியில் ஏறுறாங்களா? இளைஞர் கொத்து கொத்து நம்மகிட்ட வராங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுத்து ஏறாங்களா? 3-4 மாதத்தில் இங்கே யாரும் போக மாட்டாங்க. இப்படி போனாலும் வயசானவங்க, ஒரு 80-85 வயசுக்கு மேலானவங்க, ரிட்டையர் ஆனவங்க தான் 1-2 போய் கட்சியில் சேர்றாங்க.